நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாயில கொடுக்கட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு, எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தத்தியா நிற்க கூடாது. ஓகேவா? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களை மாதிரி இருக்க கூடாதுன்றீங்க. அதான் புரிஞ்சுக்கல பாரு, அதான் என் ஃப்ரெண்டுன்றது. அதாவது சொல்லி முடிச்ச உடனே அந்த உங்களால் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை ஒன்று எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு வாயாலேயே அந்த பேப்பரை காப்பி வாயிலே வச்சிருக்கணும். லிப்ஸ்டிக் போயிடுமே. கரெக்ட். கஷ்டப்பட்டு நேர மேக்கப் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க நிறைய நாங்க பாத்துர்க்கமே இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தது இல்லையே, எங்களுக்கு மட்டும் இவ்வளவு வித்தியாசமா? அதாவது நான் சொல்றேன், ப்ரொடக்ஷன்ல வந்து இது இல்லையா, அதனால கொஞ்சம் ஓவரா பேசுறவங்க இப்படி தான் பண்ணுவோம். இந்த ரவுண்டோட பர்பஸே அதான், முதல்ல இந்த வாய் லிப்ஸ்டிக் கழிப்பு, அப்புறம் மேக்கப் அடிக்கிற மாதிரி தான் ரவுண்ட் கொடுப்போம். நீங்க ஃபோர்த் ரவுண்ட் வரப்ப உண்மையான முகங்கள் எப்படி இருக்குதுங்கறத இந்த உலகம் பாக்கும். சரி, கேட்டுங்க. அது வாய்க்குள்ளே அதை வந்து பேப்பர் வாயிலே கவ்வி வாயிலே வச்சிருக்கணும். முதல்ல யார் பசர் அமைக்கிறீங்க அவங்க அந்த பதில் சொல்லலாம். பேப்பர் பேப்பர் நல்லா இருக்கான்னு இருக்கா முடிங்க கூடாது. ஓகே, ரெடி? ரூல்ஸ் கிளியரா? வெரி குட். நம்ம முதல் சுற்றினுடைய முதல் கேள்விக்கு போவோம். உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு திருக்குறளை சொல்லும். அமைக்கு உள்ள தள்ளிட்டு தான், அமைக்கு உள்ள தள்ளினா சத்தியம் தான் பசரு. அவ்வளவுதான். கற்க கசடர கற்பவை, பார்க் பண்ணு சொல்லு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் பள்ளிக்கூடம் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நீங்கள் பசியில் இருக்கும் பொழுது பூஜை மணியை எப்படி அடிப்பீர்கள்? சசி சூக்கோ வாங்க, கூட கொண்டு சாப்பிடணும். ஏய் மணி சத்தான்றாங்க, சோத்துலயே இரு நீ. கால் பண்ணுவியா கடவுளுக்கு? தப்பு சௌமியா, அடியும் பாரு மணி உடையற அளவுக்கு. யாருமே மணி சரியா அடிக்காத காரணத்தினால யாருக்குமே மார்க் கிடையாது. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. கோவிலுக்கு சென்றால் கடவுளிடம் என்ன வேண்டிக் கொள்ள? பிரசாதம் சாப்பிட. என்ன குனிஞ்சு தலை நிமிராம ஒரு புள்ள. ஃபர்ஸ்ட் சசி உள்ள உள்ள போனும். பேப்பர் சசி, எல்லாரும் நல்லா இருக்கணும், மழை பெய்யணும், நானும் நல்லா சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். பொய். அடுத்து பரீனா, இதுதான் இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்துல நல்லா இருக்கணும். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். இது போய் சுத்த போய் ஏத்துக்கவே மாட்டோம். ரிஜெக்டட், டிஸ்குவாலிஃபைடு. அடுத்து சௌமியா, நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்தா என் குடும்பம் நல்லா இருக்கும். நீ நல்லா இருந்தா உன் குடும்பம் நல்லா இருக்கும். அது உன் குடும்பம் சொல்லணும், நீ சொல்ல கூடாது. அங்க பாரு, இப்ப பாரு காயத்ரி. கோயிலுக்கு போன என்ன வேண்டிப்பா சொல்லுங்க. மாப்பிள்ளும் அடுத்த கேள்வி. உங்கள் வீட்டில் உள்ள மிக்சியின் சத்தம் எப்படி இருக்கும்? சமைச்சாதானே தெரியும், சாப்பிடற மாதிரி தான் இருக்கும். காயத்ரி இவ்வளவு தள்ளுமா? ஆ பாருங்க, பெரிய மிக்சி, கிரீன் மிக்சி சொல்லுமா பரினா. இல்ல கரெக்ட் தானே? ம், தப்பு.
இல்ல மாஸ் ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் ஜார் இருக்கும்ல நீதா பிக் சைஸ் ஜார் சொல்லு ஓ ஸ்மால் சரி சரி ஸ்மால் சைஸ் சொல்லு ஆ ஓகே சௌமியா ஓ மிக்ஸிக்குள்ள ஒரு ரூபா காயின் போட்டுருக்கு போலக்குது சொல்லுமா சசி ஓரா பேசுவா உங்க வீட்டுல மிக்ஸி கத்துக்கதுன்னு கத்துமே ஏய் மிக்ஸி ஒரு சட்ட இங்க இருந்து கெரறன நீ மெண்டல் நினைக்க மாட்டல நல்லா மிக்ஸி ஒரு சட்ட என்னமோ சொல்ல வருது புள்ள நீங்க மிக்ஸி சத்தம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா காயத்ரி பாத்தீங்கல அனுபவிச்சு பண்றீங்களா சட்னி அரைக்கறத எவன் சாப்ட அனுபவிக்க போறான் தெரியல வெரி குட் இந்த நாலு மிக்ஸில எந்த மிக்ஸி பெட்டர் மிக்ஸி அப்படினா நானாவது மிக்ஸிக்கே கொடுத்துலாம் ரொம்ப நேரமா மார்க் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க காயத்ரிக்கு மார்க் கொடுத்துறலாம் வந்துவாங்க நீங்க மார்க் வாடமா நல்லா ஓடுச்சுனா தாங்க சும்மாலாம் தரவானா இந்த மிக்ஸி ஓடாத மிக்ஸியும் தெரியும் சில மிக்ஸி நாம தான் ஓட்டி ஆவணும் அப்படி குடுக்குறோம் மார்க் என்ஜாய் ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி உங்கள் அம்மாவுடைய அம்மாவை செல்லமாக எப்படி அழைப்பீர்கள் ஃபர்ஸ்ட் உள்ள தள்ளணும் உள்ள தள்ளன பதா பதாரு சசி ஆயா நாய் கட்டாரத பேசற வளர்ச்சி அப்ப சோட் என்ன பண்ணு படிச்ச பொம்பள பிள்ளை பேசற மாதிரி என்ன சொல்லுச்சு தெரியுமா தெரிஞ்சு கம்முடு அப்ப நம்ம அம்மா நான் கூப்பிடுவேன் ஆயாங்க வா அரினா அம்மாமா 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 அது பாரு இப்ப அதே முடியல என்ன மூடி சௌமியா குழந்தை குழந்தையா குழந்தையா சின்ன குழந்தை யாரு அம்மாவோட அம்மாவே அம்மாவோட அம்மா டீடைல் கேப்போம் காயத்ரி அவ்வா என்ன அம்மாவுடைய அம்மாவை செல்லமாக எப்படி அழைப்பீங்க செல்லமா கூப்பிடுறது கரெக்ட் சௌமியாவா பிரேனி எப்படி செல்லமா நீங்க எதனால குழந்தைன்னு சொல்றீங்க அவங்க அவங்களே வந்து எல்லாரும் குழந்தை மாதிரி எப்ப பார்த்தாலும் கோச்சிக்கறாங்கன்றதால குழந்தை சொல்லுங்க குழந்தை மாதிரி அவங்க கோச்சிக்குவாங்க ஆமா அதனால வந்து அப்படி பேர் வச்சு குழந்தை ரைட் இருந்தாலும் சரியான பதில் வந்து சௌமியா சொன்னதுனால சௌமியாக்கு மார்க் கொடுத்துறலாம் உங்களுக்கான அடுத்த கேள்வி இன்னும் முடியலையாங்க இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணீங்க பாருங்க பிரமாதமா அப்படிங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நடு இரவில் நாய் உளையிடும் சத்தம் எப்படி இருக்கும் பாரு வெரி குட் சும்மா எல்லாம் தரதா பண்ண போறீங்க பரினா தான் ஃபர்ஸ்ட் பரினா நரி உளைச்சி சக்சஸ் இப்ப பாரு சசி எதை எதை மில்லு விடுறான் இல்ல மச்சான் அந்த நாய் வந்து ஓட இன்ஸ்டால்மென்ட் வாங்கி போமா கம்மர்மா ரெண்டு போய் மயக்க வச்சு விட்டான் ஆடச்சி போதுங்கறோம் நீ சௌமியா சௌமியா அழுது ஓ இந்த நைட் ஷிப்ட் போய் ஃபுல்லா நாய் ஊளே இடத்துல பாத்துக்கிட்டு நீமா நாய் இப்ப பாரு மதுரைக்கார நாய் இல்லமா மதுரை ஊரு தானே நாயா நரியா இல்ல இல்ல நீ குரல விட நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் இல்ல அந்த மாதிரி ஊளே இடம் என்னடா சிக்னலே சரியில்லை அது என்ன ரெண்டு வயசு சின்னவங்களா இருக்காங்க சொன்னாங்க அது காரணம் ஆமா வந்ததுல இருந்தே சரியில்லை ஏய் ஜஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸியா ஏய் யார் நல்லா ஊருந்துன்னு கேட்டடா இருந்தாலும் நீயே ஒரு நாயா மாதிரி நீயே சொல்லிரு மச்சான் ஆ நடச்சறே இதுக்கு தான் வரும்போதே ஒரு உற்சாகம்ன்றது காயத்ரி சாதா சொன்னா போதுமே அதானே காயத்ரி அப்படிங்கற அதே உங்களுக்கு மட்டும் சொல்றேன் பப்ளிக்ல சொல்றேன் ஓகே காயத்ரி வந்து பெஸ்டா ஓலிட்டதுன்னு பாலாஜி நினைக்கிறான் நம்ம காயத்ரிக்கு மார்க் கொடுத்தலாம் மூணு பேருக்கு ஓகே தானே அது அது மூணு சரிடா அதே மாதிரி மாறிட கூடாது ஓகே கண்ட்ரோல் ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி நீங்கள் வெட்கப்பட்டு எப்படி சிரிப்பீங்க சிரிச்சிட்டாலும் லைட் ஆஃப் லைட் ஆஃப் சரி அண்ணா இதுதாமா கவர்ல பெஸ்ட் சசி மார்க்க குடுக்க மாட்டீங்க சரி வெக்கப்பட்ட அப்படி ஃபர்ஸ்ட் வெக்கப்பறது என்ன தெரியுமா உங்களுக்கு டேய் வெக்கடா சசி நே வெக்கப்பட்டுச்சா வந்துச்சாடா தம்பிங்களா
அடுத்து சௌமியா எங்க போடுங்க வாயில பின்னாடி விட்டு சரி பயமா இருக்கு வாயில போலயே பரவாயில்லையா ஏன் பேப்பர்ங்க பேக்கப் சிரிக்கும் அப்படியே प्रिபெயர் பண்ணنا நான் ஆல்ரெடி நாலஞ்சு பேப்பர் வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பேப்பர் சாப்பிட்டா என்ன பண்ணுங்க ஏய் என்ன மச்சான் சீக்ஸ்டா ஏய் மூடு சப்பி சீக்ஸ் சரிடா சத்தமா ஃபீல் பண்ணுமா வெக்கப்பட்டு யாரா சத்தமா சிரிப்பாங்க வெக்கப்பட்டு சிரிக்கிறான் ஏன் என்ன நெட் போல்ட் லூஸ் ஆயிடுச்சானே ஐயோ அப்படியே போய் டேபிள் கீழ அழுகுற வெக்கமா எப்படி போ இது மீ வெக்கம் எப்படி போ பார்க்கலாம் ஃபுல் வெக்கம் அடே கே போ பாடி அப்டேட் 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 நீ சொல்லுமா ரைட் பாருங்க ராத்திரி 퍼ஃபார்மன்ஸ்ல கலக்கும் வாடா ஏ ஒண்ணே தான் குடுடா என்னயா ஏன் கட்ட நேரம் ஏ பக்கம் ஒரு 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 மூவிமா பாலாஜி உட ப்ரோபோஸ் பண்ணாரு பாலாஜி பிடிச்சிருக்கு அப்ப நீ எப்படி வெளங்கிடு ஆ சாம்பார் ஃபேமிலில கும்மியே பக்கத்துல உள்ள பல் டாக்டர் பா போய் பல் செக் பண்ணிக்க உங்களுக்கு ஹே いや பேப்பர் நல்லா இல்லையா காவே சொல்ல சூப்பர் அவ்ளோதான் சௌமியா அவ்ளோதான் சௌமியா நீங்க அவ்ளோதானா ஏன் என்ன மசாலா தோசை கேட் ஆர்டர் பண்ணி வேற கொண்டுட்டானே சீனா எத்தனை வாட்டி உன்கிட்ட நான் சொல்றேன் புளிக்கல புளிக்கல புளிக்கலன்னு நான் எங்கோ அந்த தண்ணி எதுமே இல்ல அதனால தான் நான் சொல்றேன் புளிக்கல ஒட்டு வராதுன்னு ரைஸ் பண்ணி உனக்கு எந்த பொண்ணு கூட அந்த தண்ணி இருக்கு அந்த பொண்ணு நீ இவ்வளவு பேசுன அவனே புளிக்கலன்னு சொல்றான் விட்டு ஒரு அலறல் சத்தம் எப்படி இருக்கும் சுருதனி கொட்டான் நல்லா கொதி கொதி ஊத்திருக்கானுங்க சௌமியா சௌமியா ஐயோ மாமா மாமா வைக்கு 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 வலிக்கு தப்பு மூஞ்சில ஊத்திக்கணும் சுட்டனியா மூஞ்சில ஊத்தனா அப்ப கத்து மாட்டேனா அதான் மூஞ்சில சசி ஐயோ ஐயோ இந்த பொண்ணு கண்ணாடி பார்த்துட்டு இருக்குது நீ சும்மா சொல்லல ட்ரை பண்ணு உடனே உடனே எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தான் மார்க் கொடுப்பீங்க அதுக்கு வரணும் நீ வெல்ல நில்ல செட் இல்ல சொல்லுமா ஏய் நாய் கடிக்கல சை நீ கொட்டிடா சுடு தண்ணி கொட்டணுமா நீ தென்னை கெச்ச மாதிரி ஆடி நிக்கிற ஏங்க உங்களுக்கு ஆல்ரெடி சுடு தண்ணி உண்மையிலே கொட்டி இருக்குதுங்க அதனால அந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு கொட்டல இல்ல இப்படி வரோம் சுடு தண்ணி கொட்டனதா வந்து சுட சுட கத்தி பிரவாகப்படுத்துறேன் நம்ம சசிக்கு மார்க் கொடுத்துறலாம்